50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த பேரினத்தின் மூன்று மாபெரும் அடையாளங்கள் எங்கள் தமிழினத்தின் அடையாளங்களாக நாங்கள் நெஞ்சில் நிறுத்தி எங்கள் இனத்தின் உரிமையை மீட்க நினைக்கிறதும் போராடுறதும் 2,000 ஆண்டுகளுக்கு முன்பே கல்லணை கட்டிய உலகத்து உயிர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க விவசாய புரட்சியை செஞ்ச எங்களுடைய கரிகால் பெருவளத்தான். அதிலிருந்து 1,000 ஆண்டுகளுக்கு பிறகு தெற்காசிய நாடுகள் முழுக்க கட்டியாண்டவன் எங்களுடைய ராஜேந்திர சோழன். அதிலிருந்து 1,000 ஆண்டுகளுக்கு பின்பு அறத்தோட வீரத்தோட எங்கள் தமிழீழ மண்ணை கட்டியாண்ட எங்களுடைய பெருமன்னன் எங்களுடைய அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள். உலகம் முழுக்க 34 நாடுகள் சேர்ந்து நின்று எங்கள் தமிழீழ மண்ணை அழிச்சு சிதைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 5 வல்லரசுகள், நாங்கள் வாழ்கிற இந்திய ஒன்றியம் உட்பட எங்கள் தமிழீழ மண்ணை சிதைச்சு இன்னும் எங்களுடைய ஈழ விடுதலைக்காக உலகம் முழுக்க ஓடுறோம். ஐநா சபை உட்பட நீதிமான்களை தேடி நடுநிலையாளர்களை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு நீதி கிடைப்பதற்கு பதிலாக சிங்கள அதிகார வர்க்கத்தை வலுப்படுத்தவே உலக நாடுகள் தொடர்ந்து தங்களுடைய பங்களிப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் இன்னும் நாங்கள் அமைதி வழியில் அற வழியில் எங்களுக்கு தமிழீழம் கிடைக்கும்னு நாங்கள் நம்பி காத்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை இது பொய்த்து போனால் இந்த பூமி பந்தின் ஆதி இனம் வேடிக்கை பார்க்கும் நினைச்சா அதிகார வர்க்கங்கள் அவங்க எவ்வளவு பெரிய வல்லரசுகளாக இருந்தாலும் இந்த உலகத்தில் தலைகுனிற தவிர வேறு வழி இல்லைங்கிற நிலையை எங்கள் தமிழ் தலைமுறை உருவாக்கும். 10 ஆண்டுகள் கடந்த நிலையில் ஒருவேளை நீதி தர தவறுனா தமிழீழ மண்ணில் புரட்சி வெடிக்கும்னு அமெரிக்கா போர் நடந்த 6வது மாதம் ஒரு அறிக்கை கொடுத்தது. 10 ஆண்டுகள் முடியறதுக்குள்ள ராஜபக்சே தான் அங்கே உட்கார வைக்கிறதுக்கு உலக நாடுகள் துடிச்சுது, ஆதரவு அளிச்சுது. இந்தியாவும் பாகிஸ்தானும் சீனாவும் சேர்ந்து. ஆக இது வந்து நேர்மைக்கு அழகல்ல, மனிதத்துக்கு அழகல்ல, உலகத்தின் தர்மத்துக்கு அழகல்ல. இதே நிலை நீடித்தால் நாங்கள் சொல்றதில்லை, அமெரிக்கா சொன்னது நடக்கும். எங்களுடைய தமிழ் தலைமுறை இதுவரைக்கும் பொறுமை காத்ததுங்கிறது ஒரு அறத்தின் அடிப்படையில் எங்களுக்கு இவ்வளவு இழந்ததுக்கு பிறகும் கிட்டத்தட்ட 50,000 மேற்பட்ட போராளிகள், 3,00,000 மேற்பட்ட எங்களுடைய தமிழீழ மக்கள் துள்ள துடிக்க ஈவு இரக்கமற்ற முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கு. ஆக இன்னும் நாங்கள் அமைதி காக்கிறோம், எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு கிடைக்காத நிலையில் குட்ட குட்ட குனிஞ்ச இனம், குழிபறிச்சும் அழிஞ்ச இனம் இன்னைக்கு இனிமே தலை நிமிர்ந்தால் தமிழீழத்தோட தான் முடியும். ஆக இந்த உலகம் நேர்மையோடு நடந்துக்கணும்னு எங்களுடைய தமிழீழ தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாளில் நாங்கள் எங்களுடைய இளைய தலைமுறை இன்னைக்கு சொல்ல முடியாத அடிவயிற்று நெருப்போட இந்த உலகத்துக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். 12 வயதில் தன் பிள்ளை அரசாங்க வேலைக்கு போகணும்னு தன் தந்தை வேலுப்பிள்ளை சொன்னபோது கேட்டுக்கிட்டு இருந்த பிரபாகரன், அண்ணன் பிரபாகரன் சிறுவனாக தன்னுடைய ஆசை வெளிப்படுத்தின தாய் சுமந்து வந்து சொல்லும்போது பகத்சிங் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்த பிரபாகரன் சொன்ன வார்த்தை, நான் படித்து அரசாங்க வேலைக்கு போகிறதில்லை, என்னுடைய வேலை நித்த நித்தம் செத்துக்கிட்டு இருக்கிற எங்கள் தமிழ் மக்களை காக்க ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறதா எங்களுடைய என்னுடைய வேலைன்னு சொல்லி வளர்ந்து இறுதி வரைக்கும் அறத்தோட எதிரி கொத்துக்குண்டுகளையும் அணுகுண்டுகளையும் வீச வீச கூட எங்களை எதிர்ப்பவர்களுக்குத்தான் நாங்கள் எதிரிகள். சிங்கள மக்கள் இல்லை, அவர்கள் வீட்டு பெண்கள் இல்லை, குழந்தைகள் அல்ல, ஒருபோதும் நாங்கள் அறமீறி யுத்தம் செய்ய மாட்டோம்னு நேர்மையா நின்று போராடின எங்கள் தலைவனுடைய பிறந்த தினம். இன்னும் நாங்கள் அமைதி காக்கிறோம். எங்களுக்கு விடுதலை தள்ளி போனா கூட நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கணும். முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டு மீதம் இருக்கிற எங்களுடைய தமிழீழ மக்களையும் அழிக்க நினைச்சா, தமிழீழ மண்ணை அபகரிக்க நினைச்சா உலகம் முழுக்க வாழ்கிற தமிழ் தலைமுறை தமிழீழத்தை விடுதல் தமிழீழத்தின் விடுதலையை உறுதி செய்ய எங்கள் வேலையை நாங்கள் தொடங்க வேண்டியது இருக்குங்கிறத நாங்கள் நேர்மையோடும் அறத்தோடையும் சொல்லிக்கிறோம்.